இங்க பாரு, அப்பா நமக்காக தான் அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்காரு. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. சரி சரி சரி, அதெல்லாம் ஓகே. ஐஸ்வர்யா என்ன சொன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் ஓகே தானே? அது வந்து என்னடா இங்க பாரு, நீ தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு அங்க போய் நின்னதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் அப்பாடா. இப்பவும் நீ ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்றேன். நம்ம பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் எதிர்த்துதான் அவங்களுக்கு அந்த கடையை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்பதான் நாம அவங்க மனசுல ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப அவங்களோட பழுசெல்லாம் மறந்துறத அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணிருக்கோம், ஐஸ்வர்யா குடுங்கன்னு உடனே கேட்ட முடியுமா? இங்க பாரு, அடுத்த தடவை நானும் அப்பாவும் போய் முறையா பேசி உங்க கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்றோம், சரியா? அது வரைக்கும் ஐஸ்வர்யாக்கு போன் பண்றேன், அது இதுன்னு நீ அவசரப்படக்கூடாது. சரி சரி, நீ சொல்லாம நான் தும்ப கூட மாட்டேன், போதுமா? அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சத்யா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன் சத்யா. சத்யா, எனக்கு அம்மா ஸ்தானத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் நீதாண்டா தீர்த்து வச்சிருக்க. உன்னை அந்த கடவுளுக்கு மேல நம்புறண்டா. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. சரி, நீ டயர்டா இருப்ப, நீ தூங்கு, நம்ம காலில் பார்க்கலாம். நீ போ, போய் தூங்கு. கவ்யா, பாத்ரூம்ல பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாயா. டேய், நான் சொன்னா கேளுடா. இப்ப நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போற? இங்க இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? எந்த காலேஜ் இல்லனா ரவி கிட்ட சொல்லி வேற காலேஜ் பார்க்க சொல்லுவோம். அண்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் கிட்டயும் நான் ஒரு பேரை கெடுத்து வச்சிட்டேன். காவியா, நீ அவதான போக வேண்டாம்னு சொல்லுமா? டேய், அத்தை தான் சொல்றாங்கல்ல. இல்ல காவியா, எதுக்கு உங்க எல்லாருக்கும் சிரமம்? நான் பேச ஒரு சிரமமும் இல்ல. சரி, காலேஜ் விடு, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது வீட்டுல தங்கிட்டு போயே. இல்லதா, நான் கிளம்புறேன். சரி, ரவி கிட்ட சொல்லிட்டு போலாம்ல. ஆமா, நான் சொல்லிட்டு தான் கிளம்புவேன். ஆனா கிளம்பிட்டல, நான் போன் பண்ணியே அவருக்கு சொல்லிடுறேன். என்னடா போன் பண்ணியா? பாரு ரவி, இவன் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்கான். ஊருக்கா? என்னாச்சு சொல்லுடா, என்னாச்சு? ரவி இவனை திட்டாதப்பா, பாவம் அவனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். படிக்க பிடிக்கலன்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே? கஷ்டப்பட்டு சீட் வாங்க ட்ரை பண்ணிருக்கேன். அண்ணா, அவனுக்கு சீட் கிடைக்கலையா, அதான் போறேன்றான். என்ன சொல்ற? ஏன், என்னாச்சுடா? அந்த பிரின்சிபல் சீட் கொடுக்கறேன்னு சொன்னாரு. இல்லப்பா, அந்த நேரம் பார்த்து இவன் சாப்பிட போயிருக்கான். பிரின்சிபல் வெளியில வந்து பார்த்து இவன் இல்லன்னதுமே கோவத்துல சீட்டு கொடுக்கல, அதான் இப்ப ஊருக்கு போறேங்கிறான். அப்படி இல்லை அவனுக்கு சாப்பாடு, அதான் முக்கியமா என்ன? ஏன், ஒருவேளை சாப்பிடாம இருக்க முடியாதா? ரவி விட்டுரு ரவி, இவனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அத்தா, நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒழுங்காரு, பக்கத்துல நில்லு, அவர் கண்டிப்பா சீட் கொடுப்பாருன்னு. அத்தா, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நாலு வாட்டி ஃபெயில் ஆகி இப்பதான் பாஸே ஆயிருக்கான். எந்த காலேஜ்லயும் இவனுக்கு சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவனுக்காக போராடி கெஞ்சி வச்சிருந்தா. ரவி, என்ன ரவி, நீயே இப்படி பேசுன எப்படி? இவனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி? இவனை நினைச்சு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? இந்த வயசுக்கு அப்புறம் கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கணுமா வேண்டாமா? இன்னும் விளையாட்டுத்தனமா இருந்தா எப்படி? சரி ரவி, எல்லாம் நேரம் வந்தா இவனே புரிஞ்சுப்பான், அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கத்த? அதான் சார் கிளம்பிட்டார்ல, அனுப்பி வைங்க. ஊர்ல போய் பழனிசாமி வாத்தியார் கிட்ட கொட்டு வாங்கினதான் அடங்குவான். அதான் நான் சொன்ன கேப்பீங்களா? நீ இவன் விஷயமா சப்போர்ட் பண்ணி பேசுறதா எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த பிரின்சிபல் கம்மி மார்க்ன்றதுனால திருநாவ வேண்டான்னு சொல்லல. அவரு கூப்பிடும் போது திருநா அங்க இல்ல, அதனால அமிச்சிட்டாரு, அதானே? நீங்க ஒரே ஒரு தடவை அந்த பிரின்சிபலுக்கு போன் பண்ணி பேசி பாருங்க. சாரி பொண்ணா, இதுக்கப்புறம் அவர்கிட்ட கண்டிப்பா என்னால பேச முடியாது.
இவனால ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போனதுதான் மிச்சம். இது பாருங்க தா, நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு தடவை பேசி பாருங்க. அதெல்லாம் முடியாது. எனக்காக பேசி பாருங்க, ஒரே ஒரு தடவை சும்மா பேசி பாருங்க. இவ்ளோ ஆயிடுச்சுல, ஒரு போன் கால்ல என்ன ஆயிட போகுது? அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் விட்டுலாம், ஒரு கண்டுபிடலாம். நீங்க பேசுங்க, கொடுங்க பேசுங்க, கால் பண்ணிட்டேன் பேசுங்க. ஹலோ. ஹலோ சார், நான் ரவி. ரவி, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என் தம்பி தப்பு பண்ணிட்டான். சரி, அதை விடுங்க. ஆனால் அவனுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு, அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சார், என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமில்லை, உங்கள் தம்பி மத்தியானம் சாப்பிட போயிருந்தேன்னு சொன்னான், நான் நம்பலை. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மினிஸ்டர் ஃபோன் பண்ணார். யாரோ பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டானான். அதை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. படிக்கிறவனெல்லாம் நல்லவனாக இருப்பானான்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்லவன் படிக்கணும்னு சொல்லி எப்படியாவது அவனுக்கு சீட்டு கொடுன்னு என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாளை காலையில் வந்து சேர்த்து விட்ருங்க, இனிமேலாவது பொறுப்பாக இருக்க சொல்லுங்க. கண்டிப்பாக சார், ஷுர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, வச்சிடறேன். இவனுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, எப்படியே தான் சீட் கிடைச்சது? இல்ல, யாருக்கோ இவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தானா? அத பார்த்து யாரோ மினிஸ்டர் இம்ப்ரெஸ் ஆகி பிரின்சிபல் கிட்ட சீட் கொடுங்கன்னு சொல்லிருக்காரு. அவரும் வேற வழி இல்லாம சீட் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரா? டேய், இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும், பாத்துக்க. என்னமோ நீயே கஷ்டப்பட்டு எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது என்னோட மனிதாபிமானத்துக்கு கிடைச்ச கிஃப்ட். நீ சீட்டு வாங்கி கொடுத்திருந்தா நீ சொல்றத நான் கேட்பேன். இது எனக்கு நானே வாங்கின சீட்டு, புரியுதா? யாரும் என்ன எதுவும் பேசக்கூடாது. கவ்யா, அண்ணன் பாக்க எடுத்துட்டு உள்ளே போ. என்ன பாத்துட்டு இருக்க, உள்ளே போ. எடுத்துட்டு போய் உள்ளே. அப்பா, லஞ்ச் பாக்ஸ். அத ஒரு நிமிஷம்டா. ஓகே, நான் வரமா. எனங்க காஃபி போதும் போதும் போதும், சூடா இருக்கு. அப்பா, பைக் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன், நீங்க வாடா. இது வந்துறேன். இன்னும் கொஞ்சம். இல்ல, போதும் போதும் போதும். அழகு ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்ல. என்னென்ன முடியற வரைக்கும் லீவ் போட்டுருங்க. கொஞ்ச நாள் கல்யாண வேலையில நிறைய இருக்குன்ன, இதையும் சரியா பார்க்காம அதையும் சரியா பார்க்காம ரெண்டும் கெட்டான இருக்க கூடாதுல்ல. சரிமா, போட்டலாம். இன்னைக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துறேன். போலாம் போலாம், முதல்ல உட்காருங்க. இல்ல, உட்காருங்க. அண்ணா, மாடல் பத்திரிகை வந்துருச்சா? மகிதா உங்ககிட்ட கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னான். என்னமா நீ, மகிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ண வேண்டியதுனே. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறமா. அண்ணே, தங்கச்சி வீட்டில் தானே சம்பந்தம்னதும் உங்களுக்கு இளக்காரமா போயிடுச்சு இல்ல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுவே அந்த சேதுராம வீட்டு சம்பந்தமா இருந்தா இப்படி அலட்சியமா போயிருப்பீங்களா? சரி குடுமா, நான் பாக்குறேன். என்னண்ணே, நான் சொன்னேன் கோச்சுக்கிட்டீங்களா? சிச்சி, அதெல்லாம் இல்லம்மா. இல்லண்ணே, நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல, எதையும் முறைய செய்யணும்ல. ஆமாமா, கரெக்ட் தான் மா. இது எப்படி இருக்கு? என்னண்ணே நீங்க, இது சாயம் போன கலர்ல இருக்கு. இது ஐய அடிக்கிற கலர்ல இருக்கு, கிராமத்துக்காரங்க அடிச்சாங்கன்னு சொல்லிட போறாங்க. இது
ஐயோ, இந்த கலர் நம்ம குலதெய்வத்துக்கு ஆகவே ஆகாதுன்னு இந்த கலர்ல போய் பத்திரிகை அடிக்க சொல்றீங்க? அழகம்ம, நீயும் வந்து பாரு. ஐயோ, நான் எதுக்கு அண்ணி? நீங்க இருக்கீங்க, ரவியப்பா இருக்காரு, நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன அண்ணே, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இது வேணா, இது வேணா. இதுமா நல்லா இருக்குல்ல? ஐய, என்ன ரசனை உங்களுக்கு! போங்க அண்ணே. அட, இது பாருங்க, இந்த கலர் தானே மகிக்கும் பிடிச்சிருக்கு. என்னமா நீ, மகிக்கு பிடிச்சிருக்கா? அதுலயே அடிச்சிடறேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆமா ஆமா, இப்ப மட்டும் கேட்ட மாதிரிதான். என்ன தம்பி? இல்ல இல்ல, அவன் சூப்பரா இருக்கு. அப்போ உங்க எல்லாருக்கும் இந்த பத்திரிக்கை தான் பிடிச்சிருக்கு இல்ல? ஆமா. இல்ல சரி, அப்ப இதே அடிக்க கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமே. சரி, அப்புறம் ஐஷு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? இதே உள்ள வச்சிரு. என்னென்ன இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க? அட, போங்கண்ணே, அவசரமா போகணும்னு சொல்லிட்டு நீங்க என்னடாண்ணா இங்கே உட்காந்து வாய பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கிளம்புங்கண்ணே. அப்ப நான் வரமா? சரி, அழகு நான் வரேன். வாங்க போடா, மறுபடியும் கூப்பிட்டு போதுங்க. அழகம்மே, இப்படி உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன நீ? சேதுராமனும் அவர் சின்ன மகனும் வீட்டுக்கு வந்தாங்க. நம்மள பார்த்து பயந்துட்டாங்க. கடை திருப்பி நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம மகிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் பழக்கம்னு. அவன் எப்படியோ ஆளுங்களை பிடிச்சே மிரட்டிட்டான் போல இருக்கு. ஏன் கேக்குற? என் கால்ல விழுந்து கெஞ்சல. அந்த அளவுக்கு அந்த சேதுராம இறங்கி வந்துட்டான். 92 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நைசா என்ன, ஐஸ்வர்யாவை பொண்ணு எடுக்கிறீங்களான்னு கேட்டான். உங்க அண்ணனும் ஆமாமான்னு பட்டும் படாம தான் சொன்னாரு. உடனே அந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு, அத போய் ஏன் எடுக்கறீங்கன்னு கேக்குறான். எனக்கு வந்துச்சு பார் கோபம், புடிச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். மேற்கொண்டு அவன் பேச வந்தான், இதோட உன் சங்காதத்தை நிப்பாட்டிக்கோன்னு சொல்லிட்டேன். அழகம்ம, அந்த குடும்பமே சரியில்லை, அதை நான் முதல் தடவை பார்த்த போய் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ அந்த சேதுராமன் பையன் முகத்தை பார்த்தா அவன் முகத்துல அருளே இல்ல. மா நேரமா இருந்தாலும் நம்ம மகி எப்படி களையா இருக்கான். இது ஒண்ணு. இத பாரு, உங்க அண்ணன் தான், சும்மான்னு இருக்க மாட்டாரு, எதுக்காவது போன் பண்ணிட்டே இருப்பாரு. சொல்லுங்க. எங்க அங்கெல்லாம் போக கூடாதுங்க, தேதி வச்சாச்சு. இந்த நேரத்துல அங்கெல்லாம் போய் அவ சொன்னா உங்களுக்கா புத்தி வேணா? போக கூடாதுன்னு சொல்றேன்ல, போன வைங்க. என்ன நீ பாரு அழகம்ம, எங்க சித்தியோட மாமியார் கழுவி ஒன்னு இருந்துச்சுல்ல, அது செத்து போச்சான். தகவல் வந்திருக்கு, எப்ப போலான்னு கேக்குறாரு. ஐயோ, என்ன நீ, சொந்தக்காரங்க போய் கேட்டுதானே ஆகணும். என்ன அழகு நீ, நீங்க எல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டீங்களா? கல்யாண தேதி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செய்தி எல்லாம் காதுல கூட கேட்க கூடாது. அவர்தான் வா போலான்னு கூப்பிடுறாருன்னா நீ இப்படியே இருக்கியே. ஆனா நீ அது, இத பாரு, நம்ம வீட்டுல நடக்க போற மொத கல்யாணம், ஏனோ தானோன்னு இருக்க கூடாது, புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். வரேன் ஐஸ்வர்யா. வரேன் ஐஷு. வணக்கம் பழனிசாமி சார். வணக்கம் சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். முன்னெல்லாம் அடிக்கடி மீட் பண்ண வருவீங்க, ஆனா இப்பெல்லாம் வர்றதில்ல. அது சரி, நமக்கு யாத்தையாவது ஏதாவது ஆகணும்னா தானே நாம அவங்கள போய் பார்ப்போம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 4 வருஷம் இருக்குமா சார், ஸ்கூல்ல ஒரு டாய்லெட் வேணும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனோட வந்தீங்க, நாங்களும் அதை நல்ல விதமா கட்டி கொடுத்தோம். ஆமாங்க, பொண்ணுங்களும் படிக்கிற ஸ்கூலு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்ன சார், ஒரு 3 வருஷம் இருக்குமா? எதுக்கு சார், ஸ்கூல்ல இருக்க சைக்கிள் எல்லாம் வெயில்ல காயுதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு செட் போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனோட வந்தீங்க, அதையும் நாம செஞ்சு கொடுத்தோம். இப்ப செட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நீங்க பண்ற உதவி எல்லாம் எப்படி எங்களால மறக்க முடியும் சொல்லுங்க. தெரியும், நல்லா தெரியும், நீங்க நிச்சயமா மறக்க மாட்டீங்க. உங்க குணமே அப்படித்தான், சில பேர் உதவி வாங்கிட்டு உடனே மறந்துடுவாங்க.
ஏதோ எம்எல்ஏவா இருக்கும் போது கேட்டீங்க, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்தேன். இப்ப எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். என்னாலயா சார்? ஏன் செய்ய மாட்டீங்களா? ஐயோ, உதவி பண்ற நிலைமையில நீங்க தான் இருக்கீங்க. இப்ப கேக்குற இடத்துல நான் இருக்கேன், இப்ப உதவி செய்யற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. சொல்லுங்க சார், என்னால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா நான் செய்யறேன். உங்க பையன் ரவி தான் சிவசேலம் கேஸ டீல் பண்றாரு, உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா, சொல்லுங்க. அவர் பையன் பிரதீப் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பழனிசாமி வாதியார் நமக்கு உதவி செய்வாரான்னு கேட்டாரு. அட, வாதியார் நம்மாளு, அவருக்கு நாம நிறைய பண்ணிருக்கோம், நமக்கு என்ன வேணாலும் அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு புரியல. ஆனா ரவிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. சிவசேலம் கேஸ் கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு உங்க பையன் லீவு போட்டா மட்டும் போதும். இல்லங்க, அது எப்படி? இதோ பாருங்க, உங்க பையன் ஒரே ஒரு நாள் லீவு போட்டா போதும், அவ்வளவுதான். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நாளைக்கு கேஸ் கேஸ்னு வந்தாலும் கூட உங்க பையன் ஒரு தப்பும் பண்ணலன்னு தானே ஆக போகுது. ஆனா அப்படியே துற ரீதியா நடவடிக்கைனாலும் கூட ஒரு ரெண்டு வாரம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. நாம அடுத்த வாரமே அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு பெரிய பதவியில உட்கார வச்சிருவோம். என் பையன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன சார் நீங்க, மனுஷனுக்கு மனுஷன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தானே. நான் உங்களுக்காகவும் இந்த ஸ்கூலுக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டீங்களா? இதை பாருங்க சார், நீங்க உதவி பண்ணது பர்சனலா எனக்கு இல்ல, இந்த ஸ்கூலுக்கு. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்க ஒரு எம்எல்ஏ, எம்எல்ஏவா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தீங்க, அவ்வளவுதான். பர்சனலா நான் ஒரு பெனிஃபிட்டி உங்ககிட்ட இருந்து வாங்கலங்க. இவ்வளவுதானே? இப்ப கேளுங்க, உங்களுக்கு என்ன வரணும் சொல்லுங்க. ஆமா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு நேரம் பேசினாலும் நீங்க என்ன கேட்டாலும் என்னுடைய பதில் இதுவா தான் இருக்கும். உங்களுக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு, நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. அப்போ என்ன வெளியே போன்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? அது நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய் வாதி, அனாவசியமா என் பொறுமையை சோதிக்காத. உன் பையனுக்கு இப்பவே போன போட்டு உடனே லீவ் போட சொல்றேன். அவன் லீவ் போட மாட்டான். தபா, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சாலும் இதே பதில் தான் சொல்லுவேன். இப்ப போன போட போறியா இல்லையா? முடியாது. என்னையா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டே இருக்கற. என்ன சார் இது? ஏய் வாதி, நான் சொன்னது உடனே நடந்தாகணும், இல்ல நீங்க சொன்னது நடக்காது. என்னயா நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? சார், என்ன சார் நீங்க இப்படி ஸ்கூல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாதி, சிவசைலம் பையன் பிரதீப பத்தி சாதாரணமா நினைக்காத. அவன் பையன் உன்ன சும்மா விட மாட்டான், உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கே இருக்கு. எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓ, திமுறாவா பேசுற? பாத்துக்கிறேன் உன்ன, வாயா. என்ன சார் நீங்க வெளியில இருந்து வந்து இப்படி பிரச்சனை பண்றாங்க, எங்களை கூப்பிட கூடாதா? அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டையா போட முடியும்? போய் வேலையை பாருங்க, போங்க, போய் வேலையை பாருங்க. போன் கொடு. எதுக்கு? குடுறா. இப்ப எதுக்கு சிரிக்கிற? மக்களுடைய மனசாட்சிய யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது மிஸ்டர் ஆபீசர். போட்டா போங்க. வா, மே கம் இன் சார். எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க ரவி. குட் மார்னிங் சார். உக்காருப்பா. இல்ல உங்க முன்னாடி திரும்பவும் இதை நான் பார்க்கணுமா? இதை நீயே வச்சுக்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், இப்பவும் சொல்றேன், நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணல சார். அப்புறம் எப்படி? எனக்கு நிஜமாவே தெரியல சார். பாண்டிச்சேரி வரைக்கும் சாரோட புகழ் பரவி இருக்கேன். அதான் சார், எனக்கும் தெரியல. பேசாதரா. நீங்க வேற ரவி, அவர் பேச வேண்டியதெல்லாம் எப்பயோ பேசி முடிச்சிட்டாரு சார். நான் பேசினது எதுவும் தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சார். அப்படியெல்லாம் ஒரே நிமிஷத்துல மனசு மாத்திக்கிற ஆளு நான் இல்ல. மேலிடத்துல இருந்து பிரஷர், எனக்கு வேற வழி தெரியல.
அதனால தான் சீட்டு கொடுத்துருக்கேன். சாரி சார், இவன் ஏதாவது பேசியிருந்தா அதை மன்னிச்சிருங்க. ஆமாம் சார், நான் பேசினது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. இதான் பிழைக்கிற பிள்ளைக்கு அழகு. நான் ஏன் உனக்கு சீட்டு தரேன் தெரியுமா? என்னால் மேலிடத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து பேச முடியல. இந்த காலேஜில் படிக்கிற வரைக்கும் அதே மாதிரி நீயும் யாரையும் எதிர்த்து பேசாமல் ஒழுங்காக இருக்கணும். ஓகே சார். புரட்சி பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன்னு இறங்கிடக்கூடாது. புரியுதா? இல்லை சார், நான் சமத்து பிள்ளையாக நடந்துப்பேன். ஓகே ரவி, நீங்கள் ஆஃபீஸில் போய் பணத்தை கட்டிட்டு இவனை கிளாஸில் விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ சார். ஆ, ஒரு நிமிஷம். ஆமாம், நீ என்ன அவ்வளோ நல்லவனா? இல்லை, படிக்கிறவன் எல்லாரும் நல்லவனாக இருப்பானான்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்லவன் படிக்கணும் அப்படி இப்படின்னு உன்னை பற்றி சொல்கிறாரு. நல்லவனாக இருக்கிறது ஒரு கடமை, ஆனால் இப்போ அது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ தானே சொன்னேன், நீ எதுவாக வேணா இரு, ஆனால் அதெல்லாம் கேம்பஸுக்கு வெளியில், இங்கே ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ரவி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணது நான் தானே, பதில் சொல்லணுமே, அந்த பயம் தான். ஏண்டா நீ இந்த மிமிக்ரில நல்லா பண்ணுவியா? இல்ல நீ தான் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து பாண்டிச்சேரி மினிஸ்டர் மாதிரி போன் பண்ணி பிரின்சிபலுக்கு பேசியிருக்க, அப்படிதானே? உன்னெல்லாம் எப்படிதான் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வச்சிருக்காங்களோ. பின் என்ன, ஏதோ ஒரு அனாமத்து நம்பர்ல இருந்து மினிஸ்டர் பேசுறேன்னு சொல்லி பேசினா இந்த காலேஜ்ல சீட் கொடுத்துருவாங்களா? அப்படி இருந்தா எல்லாருமே அப்படியே சேர்ந்துருவாங்கல்ல. பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு மினிஸ்டர் போன்ல இருந்து கால் வந்திருக்கு இந்த காலேஜுக்கு. அதைத்தாண்டா கேக்குறேன், யார் பண்ணா? அதைத்தானே நானும் கேக்குறேன், யாரு பண்ணா?